தமிழக அரசு சார்பில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்பதற்காக சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு வழங்கப்பட்ட காவல்துறையினரின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் 2026 ஜனவரி மாதத்திற்குள் 75,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 3 65,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்த அவர் கட்டபொம்மன், வ உ சிதம்பரனார், மருது சகோதரர்களின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 10,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். இதேபோன்று சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 20,000 to 21,000 ரூபாயாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 10,000 to 10,500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார். சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. இதேபோன்று துணிச்சல் மற்றும் சாகச செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது, முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது ஆகியவை வழங்கப்பட்டன. இந்த விழாவில் மாநில அமைச்சர்கள், தலைமை செயலாளர் சிவ்தாஷ் மீனா, காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.